ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச்செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி பேசுற பேச்சு என்பது இந்தியா முழுவதும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்லயும் சரி சென்னை ஹைகோர்ட்லயும் சரி வழக்குகள் வந்து போடப்பட்டுச்சு. இந்த சூழ்நிலையில உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக பாட்னா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டுச்சு. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே பீகாரில் முதலமைச்சருக்கு கடுமையான எதிர்ப்புகளை பாஜக வந்து கொடுத்தாங்க, பல பொய்களை பரப்புனாங்க, கோபேக் ஸ்டாலின்லாம் சொன்னாங்க. இந்த சூழ்நிலையில உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக இந்த பாட்னா நீதிமன்றம் சம்மன் இணைப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சனாதன ஒழிப்பு மாநாட்டில் வந்து அண்ணன் உதயநிதி அவர்கள் பேசிய கருத்தை வந்து தொடர்பாக அவர் மீது வந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே முதல்ல வழக்கு தொடரப்பட்டது. கோ வாரண்டோ வழக்கு வந்து இவர் இதற்கு பிறகும் இவர் எப்படி அமைச்சராக தொடர்கிறார் என்று கேட்டு வந்து வழக்கு. அதே போல அந்த மேடையிலே இருந்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் மீதும், அதே போல இதே கருத்தை வேறு மேடையிலே பேசிய அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச்சாளர் அண்ணன் ஆர் ஆசா மீதும் வந்து இது போல மூன்று கோவாரண்டோ வழக்குகள் வந்து தொடுக்கப்பட்டது. யாருன்னா இந்து முன்னணி பிரமுகர்களால் தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்குகள் வந்து நீதியரசர் அனிதா சுமந்த் அவர்கள் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையிலேயே அண்ணன் உதயநிதி அவர்கள் அளித்த அந்த எதிர்மனு, எழுத்துப்பூர்வ எதிர்மனுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது. ஏன்னா அந்த மனுவில் வந்து அவர் இவர்கள் வைத்த அந்த வாதங்கள் அனைத்தையுமே வந்து அடித்து நொறுக்கி இருந்தார். சனாதானம் என்ன செய்கிறது என்பதையெல்லாம் மிக தெளிவாக அவர் எடுத்து சொல்லியிருந்தார். இதைத்தான் நான் பேச முடியும், இதுதான் என்னுடைய அரசியலுடைய கொள்கை. இது நூறாண்டு கால பாரம்பரியமிக்க சுயமரியாதை இயக்கத்தினுடைய இன்றைய இதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்பவனாக இருக்கக்கூடிய என்னுடைய பணி வந்து இதுதான், நான் வேறு எப்படி பேச முடியும் என்று சொல்லியிருந்தார். அதாவது பொதுவாக வந்து இவர்கள் சனாதனவாதிகள் என்ன செய்வார்கள்னா உன்னை பேசி விடுவார்கள், சிக்கல் வந்த பிறகு அதற்கு மன்னிப்பு கேட்பார்கள், வயதை காரணம் காட்டி என்னை விட்டுவிடு என்று சொல்வார்கள். இதே வந்து விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய மாநில செயலாளராக இருந்த ஆர்விபிஎஸ் மணியன் என்பவர்கள் வந்து இந்த ஜாதியினர் இந்த தொழிலை தான் செய்யணும் என்று அப்பட்டமா பேசினார். பேசிய பிறகு அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட உடனே என்ன சொன்னார்னா, எனக்கு வயசாயிருச்சு, என்னை விட்டுருங்க, எனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு என்றெல்லாம் சொன்னார். ஆனால் அண்ணன் உதயநிதி வந்து இதையெல்லாம் சொல்லல, இதுதான் என் இயக்கத்தினுடைய கொள்கை, நான் இப்படித்தான் பேச முடியும் அப்படின்னார். ஏன்னா நீதிமன்றங்களில் இதற்கு முன்பாக எங்களுடைய அறிவு பேராசன் தந்தை பெரியார் நிறுத்தப்பட்ட போது அது அதைத்தான் சொன்னார். நான் வந்து என்னுடைய கொள்கை இதுதான், நீங்களே ஒரு பார்ப்பனர், உங்களிடம் எனக்கு நீதி கிடைக்காது அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதி முன்னாலேயே சொல்றார். அப்படிப்பட்ட பரம்பரையிலே வந்தவர்கள் நாங்கள். ஆக அந்த எதிர்மனுவிலேயே அண்ணன் உதயநிதி அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டார், ஐ ஆம் தி டார்ச் பியர் ஆஃப் தி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு குறிப்பிட்டார். அதாவது தந்தை பெரியாருடைய நினைவிடத்துக்கு போனீங்கன்னா அங்க வந்து வந்து ஒரு தீச்சுடர் தான், தீப்பந்தம் தான் இருக்கும். அது வந்து சுயமரியாதை தீப்பந்தம். அன்றைக்கு அவர் ஏந்தி அந்த சுயமரியாதை தீப்பந்தத்தை இன்றைக்கு ஏந்தி இருக்கிறவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லி நான் இப்படித்தான் பேச முடியினார். எந்த இடத்துலையும் தன்னுடைய பேச்சுக்கு அவர் வந்து எதிர்தாக தெரியாம பேசிட்டேன் அப்படின்லாம் சொல்லல. இப்ப இந்த கோவாரண்டோ வழக்கு முழுமையாக விசாரிக்கப்பட்டு இப்போது தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நவம்பர் இறுதியில வந்து அதனுடைய விசாரணை முடிந்தது. முடிஞ்சிட்டு நவம்பர் 23rd வந்து தேதி குறிப்பிடப்படாமல் அந்த தீர்ப்பு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் விடுமுறை வந்து விட்டது. இப்போ விண்டர் வெக்கேஷன் வந்துச்சு, அடுத்து இப்போது பொங்கல் விடுமுறை, இப்படி எல்லாம் தொடர் விடுமுறை காரணமாக அந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்னும் வந்து வைக்கப்படவில்லையே தவிர, இதுல இவங்க சொன்ன மாதிரி அதில் போய் அண்ணன் உதயநிதி அவர்களுடைய பதவியெல்லாம் பறிக்க முடியாது. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒரு அமைச்சர் எப்போது தகுதி இழப்பாருங்கிறத ஒரு வழிகாட்டுதல் வைத்திருக்கிறார். அதை மீறி இது போன்ற வழக்குக்காகலாம் அவர் வந்து பதவி விலக வேண்டிய சூழல்லாம் இருக்காது. இது எதற்காகனா ஒரு மக்கள் மத்தியில் இதை பேச வைக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சு அவங்க இதை பண்றாங்க. ஆக அதே போலத்தான் இந்த பீகார் வழக்கையும் நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த வழக்குனால வந்து அவர்கள் எதையுமே சாதித்து விட முடியாது. ஏன்னா வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒருவருக்கு கருத்துரிமை கொடுத்திருக்கிறது. அந்த கருத்துரிமையின் அடிப்படையில் அவர் வந்து ஒரு கருத்தை சொல்ல முடியும். ஒன்று. இன்னொன்று வந்து நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒவ்வொரு மத பிரிவினருக்கும் தங்களுடைய மதத்தை பரப்புவதற்கு ஒரு உரிமை கொடுத்திருக்கிறது. அதே போல நான் எந்த மதமையும் சேராதவன், நான் ஒரு பகுத்தறிவாளன் என்று சொல்லுகிறவருக்கு அவருடைய கொள்கையை அவர் அதே பேச முடியும். அந்த அடிப்படையில் தான் நான் உதயநிதி அவர்கள் பேசுகிறேன். ஆக இப்படி இருக்கிற சூழலில் இதை வைத்தவர்கள் எதுவும் செய்ய முடியாது. இங்க
எதுக்கென வெறும் பரபரப்புக்காக இதை செய்கிறார். இப்போ இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் பிப்ரவரி 13 வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அழைப்பானைதான் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். இப்போ இது பாத்தீங்கன்னா இதுல அண்ணன் உதயநிதி நேரடியா போக வேண்டிய அவசியம் கிடையாது. இதுல வந்து அவர் வந்து அந்த அழைப்பானையை எப்படி கொடுத்துருக்கிறாங்கன்னா நேரிலோ அல்லது வழக்கறிஞரின் மூலமாகவோ நீங்க பிரதிநிதித்துவம் படுத்தணும். ஆக அண்ணன் உதயநிதி சார்பாக கண்டிப்பாக வழக்கறிஞர்கள் வந்து ஆஜராவார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டதை போல ஒரு எதிர்மனு வந்து அங்கேயும் தாக்கல் செய்யப்படும். இது வந்து இதுல என்னன்னா இதன் மூலமாக எங்களுடைய கொள்கையை ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்திற்கு கொண்டு சேர்க்கிற ஒரு வாய்ப்பாக தான் இந்த வழக்கு வந்து வழங்கி இருக்கிறது. பொதுவாக வந்து சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை போலத்தான் இந்த வழக்கை அவர்கள் தொடுத்திருக்கிறார். ஆக பாட்னாவிலும் பராசக்தி அரங்கேற போகிறது. ஏன்னா இதில் வந்து பராசக்தி சிவாஜி எப்படி இறுதியிலே வசனம் பேசினாரோ அதை போலத்தான் இந்த எதிர்மனு அண்ணன் உதயநிதி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த எதிர்மனுவே இருந்தது. இப்போ அதே போல பாட்னாவிலே பராசக்தியை பார்க்க போகிறார்கள் அப்படிங்கறதுதான் இந்த வழக்கு. இது வந்து இன்னொன்று, இது உயர் நீதிமன்றம் அல்ல, பாட்னாவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் மீதான வழக்குகளை விசாரிக்கிற அந்த நீதிமன்றம் தான் இந்த அழைப்பை அனுப்பி இருக்கிறது. கண்டிப்பாக நாங்கள் வழக்கு கண்டு அஞ்சுபவர்கள் அல்ல, ஓடி ஒழிபவர்கள் அல்ல. அண்ணன் உதயநிதி அவர்களின் சார்பாக எங்களுடைய வழக்கறிஞர் வந்து அங்கே தன்னுடைய வாதத்தை முன்வைப்பார். அது வந்து கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய சனாதனவாதிகளுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலாகத்தான் இது இருக்க போகிறது. இன்னொன்று வந்து இவர்கள் நினைப்பதை போல நீங்களே முன்னர் குறிப்பிட்டீர்கள், இது பாட்னாவில் வந்து முன்னர் இந்திய கூட்டணி கூட்டத்திற்காக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் செல்லும் போதே சில எதிர்ப்பை எல்லாம் பதிவு செய்தார். கோபேக் ஸ்டாலின்லாம் பண்ணாங்க, ஐயா என்ன பண்ணாலும் வந்து புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற முடியாது. கோபேக் மோடி அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டிலே செய்தார்கள், அதற்கு நாங்கள் பழி வாங்கணும்னு செஞ்சாங்க. இதுல வந்து அவர்கள் ஒரு 10% கூட அவர்களால் அங்கே செய்ய முடியல. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சந்துக்குள்ளெல்லாம் ஓடி ஒளிந்தார் மோடி. அப்படி அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அச்சுறுத்தலை கொடுக்க முடியவில்லை. அதே போல வந்து நீங்கள் நினைப்பதை போல் அல்ல பீகார் மண். எப்படி இது வந்து தந்தை பெரியார் மண்ணோ அதே போல பீகார் வந்து மண்டலுடைய மண். மண்டல் கமிஷன் என்கிற ஒரு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய பிரதிநிதித்துவப்படுத்துகிற அளவுக்கு அவர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பிலும் கல்வியிலும் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்கிற ஒரு ஆணையை, ஒரு உரிமையை முதன் முதலில் தன்னுடைய ஆணையத்தினுடைய அறிக்கையின் வாயிலாக வழங்கியவர் தான் பிபி மண்டல் யாதவ் அவர்கள். அந்த மண்டலினுடைய மண்ணிலே அவர் கொடுத்த அந்த அறிக்கை தான் நீண்ட இடைவெளிக்கு பிறகு பாரத பிரதமராக விபி சிங் அவர்கள் வந்த பிறகு அதை அமல்படுத்தினார். ஆக அப்படிப்பட்ட மண்டல் மண்ணில் கண்டிப்பாக வந்து சனாதனவாதிகள் வெற்றி பெற முடியாது. சூழ்ச்சியின் காரணமாகத்தான் அவர்கள் அங்கே வெற்றி பெற்றார்களே தவிர நதீஷ்குமாரை வந்து அவர்கள் பக்கம் இழுத்து அப்படித்தான் அவங்க ஜெயிக்க முடிஞ்சே தவிர பீகாரில் அவங்க வந்து பொதுவாக எல்லாம் தனியாக வெற்றி பெற முடியாது. இப்போ இவங்க இதை செய்யறது என்னன்னா இதன் மூலமாக, ஏன்னா இதுல நிதிஷ் போன்றவர்கள் வந்து இந்துத்துவ அதாவது இந்து மதத்தை நேரடியாக எதிர்க்க முடியாத நிலையில் இருப்பார்கள். அப்போ அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு இதன் மூலமா ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த கூட்டணியிலே இதை வைத்து ஒரு பின்னடைவை சந்திக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடாகத்தான் இவர்கள் செய்கிறார்கள். ஆனால் இங்கே பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த பீகாரை பொறுத்தளவு மிகப்பெரிய இரண்டு அரசியல் கட்சிகள் வந்து நிதிஷ்குமார் அவர்களுடைய ஐக்கிய ஜனதாதளமும் லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுடைய ராஷ்டிரிய ஜனதாதளமும் தான். லல்லு பிரசாத் யாதவ் தான் வந்து இன்றைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட தலைவர் கலைஞர் அவர்கள் குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் வாஜ்பாய்க்காக பாஜகவோடு ஒரு கூட்டணி வைத்து விட்டார். ஆனால் வந்து இந்தியாவிலேயே பாஜகவோடு கூட்டணி வைக்காத ஒரே ஒரு மாநில கட்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரிய ஜனதாதளம். அது தொடங்கிய நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் பாஜகவை வந்து முழு வீச்சில் எதிர்க்கிற ஒரு கட்சி. ஆகவே அதனால் தான் அவர் வந்து முதல் முறை இன்றைக்கு நீங்கள் 91 கரசேவையை நடத்தி இன்றைக்கு கோவிலை திறக்க போகிறார்கள் ஜனவரி 22. ஆனால் அதற்காக முதல் முதலில் ரத யாத்திரை வந்து 90களில் தடுத்து நிறுத்தியவர் வந்து 90களிலேயே வந்து அப்ப வந்து பாஜக வந்து தேசிய முன்னணியை வந்து வெளியிலிருந்து ஆதரிக்கிறது. வெறும் அரியணையை நினைப்பவர்களாக இருந்திருந்தால் கைகட்டி வேடிக்கை பார்த்திருப்பார் லல்லு பிரசாத். அவர் அதை செய்யல, தங்களுடைய பாஜக வந்து வெளியிலிருந்து ஆதரிக்கிற தங்கள் கூட்டணி ஆட்சி மத்தியிலே வீழ்ந்தாலும் கூட பரவாயில்லை என்று சொல்லி இல்ல அத்வானியை வந்து தடுத்து நிறுத்தி ரத யாத்திரையை தடுத்து நிறுத்தி அத்வானியை கைது செய்தவர் லல்லு பிரசாத் யாதவ். ஆகவே இந்த மண்ணிலே வந்து அவர்கள் இதெல்லாம் வச்சு சனாதனத்தை வைத்தெல்லாம் விளையாடி விடலாம், இதை வைத்து அமைச்சர் உதயநிதி அச்சுறுத்தி விடலாம், இல்ல இந்த கூட்டணியினுடைய வாக்கு வங்கியை வந்து தடுத்து விடலாம் என்று நினைப்பது எல்லாமே வந்து அவர்களுக்குத்தான் வந்து பின் விளைவை அவர்கள் சந்திக்க போகிறார்கள். ஆகவே வந்து
இந்த பாட்னா நீதிமன்றத்தில் அண்ணன் உதயநிதி வைக்கக்கூடிய வாதம்ங்கிறது பாஜக வந்து தானாகவே தனக்கு சொருகி கொண்ட ஒரு ஆப்பாகத்தான் இருக்கு. இப்ப இந்தியா கூட்டணி கூட்டத்துல வந்து முதலமைச்சர் கலந்து கொள்ளும் போது மோடியை போல முட்டு சந்தையிலாம் ஓடி ஓடையில கோபேக் ஸ்டாலின் என்று பாஜக அங்க உள்ளூர் பாஜக வந்து என்னதான் ஹேஷ்டேகளை போட்டு ட்ரெண்ட் செய்தாலும் கூட முதலமைச்சர் அவர்கள் அங்க கம்பீரமாக போய் தான் அந்த மீட்டிங்ல கலந்து கொண்டுதான் வந்தார். இதற்கான மிக முக்கியமான காரணமாக நான் பார்ப்பது என்ன அப்படின்னா, பீகாரிகள் வந்து தமிழ்நாட்டுல கொத்து கொத்தாக கொல்லப்படுறாங்க அப்படின்ற ஒரு வதந்தியை அங்க இருக்கக்கூடிய பாஜகவினரும் சரி அங்க இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனலும் பரப்பிச்சு அந்த யூடியூபரை முதலமைச்சர் ஸ்டாலின் கைது பண்ணாரு. அவரை வந்து வெளியே விடவே இல்லை. தேசிய பாதுகாப்பு சட்டத்திலாம் அவர் மீது வழக்கு போடப்பட்டுச்சு. அப்படி வழக்கு போடும் போது தேஜஸ்வி யாதவ் பீகாரிகள் கொல்லப்படும் போது பாருங்க முதலமைச்சர்கிட்ட போய் அவர் உட்கார்ந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டுல போய் அப்படின்லாம் பாஜகவினர் பரப்புனாங்க. அப்ப பாஜகவுடைய திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் முறியடித்தார். ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து பீகார் பாஜக வாங்கிய அடியின் காரணமாக தான் இப்ப உதயநிதி ஸ்டாலின் மீது குறிவைத்து இந்த வழக்கு போட்டிருக்கு அப்படின்ற கூடுதல் பார்வை பார்க்கலாம்ல. கண்டிப்பாக, அதாவது இது வந்து தங்களுடைய கையால தனத்தை தான் இது காட்டுது. இப்ப முதல் முறையாக பீகாருக்கும் அதாவது தமிழ்நாடு வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு முன்னுதாரணமாக மாநிலமாக இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சிகளையும் தலைவர் வந்து நன்றாக அரவணைத்து இந்த கூட்டணி வந்து ஒரு தொடர் கூட்டணியா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கட்டியமைக்கப்பட்ட கூட்டணியில ஒரு சிறு விரிசல் கூட விழாமல் தானே விட்டு கொடுத்து அனைவரையும் அரவணைத்து இந்த ஒரு தொடர் வெற்றியை பெற்றுக் கொண்டு வருகிற அந்த கூட்டணி. இதைத்தான் நம்ம இந்தியா முழுமைக்கும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அதைத்தான் ஒவ்வொரு கூட்டணியிலும் கூட்டத்திலையும் வந்து அவர் முன்னிறுத்துறார். அதுல வந்து உங்களுக்குள் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருந்தாலும் அதை பேசிக் கொள்கிற நேரமோ இடமோ இதுவல்ல. நம் முதல்ல வந்து அந்த பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்கிற கருத்தை தொடர்ந்து தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிறுத்தி கொண்டே இருக்கிறார். அப்போ பாஜகவிற்கு ஒரு சித்தாந்த எதிரியாக, ஒரு கொள்கை அளவில் எதிரியாக இன்றைக்கு திமுக நிற்கிறது. மற்ற இயக்கங்கள் பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்னேன், லல்லு பிரசாத் யாதவ் இதுவரை கூட்டணியில் சேராதவர். அதே போல தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஒரே ஒரு முறைதான் பாஜகவோடு சேர்ந்திருக்கிறது. அதே போல அந்த சேர்ந்திருந்த 5 ஆண்டுகளும் பாஜக நிம்மதியாக ஆட்சி நடத்தியது. ஆனால் அதே நேரத்தில் அவர்களுடைய செயல் திட்டங்களாக அவர்கள் மனதில் வைத்திருந்த எதையும் செயல்படுத்த முடியவில்லை. இப்போ அப்போது மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அணியிலே இல்லாமல் இருந்தார். சிலர் பார்வையெல்லாம் எப்படி இருக்கும்னா, அப்போ சேர்ந்தாங்களே ஏன் சேர்ந்தாங்கன்னு கேட்பாங்க. ஆனால் அந்த 5 ஆண்டுகள் பாஜகவோடு திமுக இருந்த காரணத்தினால்தான் அந்த 5 ஆண்டுகளில் அவர்களால் எதையுமே செய்ய முடியல. அவர்கள் நினைத்த இன்னைக்கு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க யூனிஃபார்ம் சிவில் கோட் அவங்க கொண்டு வர முடியல, பொது சிவில் சட்டத்தை ராமர் கோவில் கட்ட முடியல, இப்படி காஷ்மீர் மேல கை வைக்க முடியல. இந்த இன்றைக்கு 2வது மோடி அரசில் செய்கிற எல்லா விஷயத்தையும் அன்றைக்கு வந்து 5 ஆண்டு காலம் முழுமையா ஆட்சி நடந்ததா கூட வாஜ்பாய் காலத்தில் அவர்கள் கொண்டு வர முடியாததற்கு காரணம் அந்த கூட்டணியிலே கலைஞர் இருந்தார். இது வந்து பல அரசியல் பார்வையாளர்கள் அப்போதே அதை சொல்லியிருந்தார். கலைஞர் இந்த கூட்டணியில இல்லை, கடிவாளமாக கலைஞர் இல்லை என்று சொன்னால் அப்போதே இந்த குதிரை வந்து பாஜகன்ற குதிரை தறிகட்டு ஓடி இருக்கும் என்று சொல்லியிருந்தார். ஆக அப்போது வந்து அப்ப பாஜகவுக்கு வந்து ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு எதிரியாக அவங்க கரெக்டா அவங்க களத்தில் எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கிறது. அதனாலதான் நீங்க இன்றைக்கு பாஜகவினுடைய பழிவாங்கும் நடவடிக்கைகளில் யார் எந்த குடும்பம் வந்து குறிவைக்கப்பட்டிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, கலைஞர் அவர்கள் குடும்பமும் லல்லு பிரசாத் யாதவ் குடும்பமும். ஏன்னா மற்ற மாநில கட்சிகள் வந்து நிலைப்பாடுகளை தேர்தலுக்கு தேர்தல் மாற்றுகிறது. அவர்களுக்கு பாஜகவோட ஒரு கொள்கை முரண்பாடெல்லாம் இருக்க, ஹரியானால கூட்டணி விட்டு வெளியே வந்தாங்க இந்திய தேசிய லோக்தள். அது விவசாயிகள் பிரச்சனை இல்லை, திருப்பி பார்த்தா விவசாயிகள் பிரச்சனை கொஞ்சம் அதை அமர்ந்த உடனே மறுபடியும் சேர்ந்துக்கிட்டாங்க. இப்படித்தான் மற்ற கட்சிகள் இருக்கு. சந்திரபாபு நாயுடுவா இருக்கட்டும், அதே போல ஜெகன்மோகன் ரெட்டியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தனிப்பட்ட நிலைப்பாடு கிடையாது. தேவகவுடாக்கும் அப்படித்தான். ஆனால் திமுக வந்து சித்தாந்த ரீதியாக தொடர்ச்சியாக பாஜகவை எதிர்த்து நிற்கிறது. அதே போல இன்னும் குறிப்பாக எங்களுடைய தலைவர் மு க ஸ்டாலின் தான் முதல் முதலாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தல் அந்த பொதுக்குழுவிலேயே அவர் சொன்னது என்னன்னா, ஒட்டுமொத்த இந்தியா முழுமைக்கும் காவி வண்ணம் அடிக்க நினைக்கிறது பாஜக, அது நான் இருக்கிறவரை நடக்காது அப்படின்னு சொன்னார். சொன்னதை போலவே வந்து தென்னிந்தியாவிலே பாஜகவை நுழையக்கூடிய தமிழ்நாடு முதற்கட்டமா தமிழ்நாட்டில் அடுத்தபடியாக இப்போது தென்னிந்தியாவிலிருந்து பாஜக துணை தெரியப்பட்டிருக்கிறது. இப்போ இதே நிலை வட இந்தியாவிலும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இந்தியா ஸ்பீக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாட்காஸ்ட் சீரீஸை கொண்டு வர்றார். ஏன்னா பல மொழிகளில் அந்த பாட்காஸ்ட் சீரீஸ் வந்து மொழிமாற்றம் செய்யப்பட்டு போகுது. ஏன்னா இதை பல முறை இப்போ நம்முடைய வீடியோவே பார்க்குற பலர் சொன்னாங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து ஏன் இங்கிலீஷ் டைட்டில் போட்டு இதை நீங்கள் விடலாமே. ஏன்னா அந்த அளவிற்கு வந்து, ஏன்னா வட இந்தியாவில் வந்து அவ்வளவு தினம் அரசியல் விழிப்புணர்வு அற்றவர்களாக இருக்கிறார். அப்போ நாம் இது போன்ற ஒரு நுணுக்கமான செய்திகளை
அங்கே அவர்கள் மொழியிலே எடுத்து சென்றால் கண்டிப்பாக அது வந்து வரவேற்பை பெறும். ஆக இப்போ என்னன்னா, வட இந்தியாவிலும் நாம் பரப்புரை செய்ய வேண்டிய அவசியத்தை நிறைய இருக்கிறது என்பதை பலர் சொல்லி இருக்கிறார்கள். அது வந்து அண்ணன் உதயநிதி அவர்கள் மீது இப்படி ஒரு வழக்கு தொடரப்பட்டிருப்பது வந்து அதை வந்து செயலாக்க போகிறது. ஏன்னா வந்து நீங்க 10 கூட்டத்தில் பேசுவதும் ஒண்ணுதான், இது போன்ற ஒரு வழக்கிலே வந்து நம்முடைய வாதத்தை வைப்பதும் ஒன்றுதான். ஆகவே வந்து அப்படி அவர்கள் வந்து தளபதி மு க ஸ்டாலினுக்கு ஒரு எதிர்ப்பாக இதை செய்ய நினைத்திருக்கிறார்கள். ஆனா இது அவர்களுக்கு வேறு விதமாக முடிய போகிறது. இப்போ ஆளுநர் ரவி அவர்கள் ஒரு வாழ்த்து செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. அதுல திருவள்ளுவருக்கு காவி வண்ணம் பூசப்பட்ட அந்த புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறாரு. பாஜக தான் பொதுவா அப்படிப்பட்ட புகைப்படத்தை வெளியிடுவாங்க. ஆளுநர் என்பவர் ஒரு அரசாங்க பிரதிநிதி அப்படின்னே சொல்லலாம், ஒரு நிர்வாகி அப்படின்னே சொல்லலாம். அரசாங்கம் என்ன பயன்படுத்துகிறதோ, என்ன படத்தை திருவள்ளுவர் படத்தை பயன்படுத்துகிறதோ அதைத்தானே ஆளுநர் ரவியும் பயன்படுத்தணும். ஆனா ஆளுநர் ரவியோ தனிப்பட்ட முறையில் பாஜக பயன்படுத்தக்கூடிய இந்த திருவள்ளுவர் படத்தை பயன்படுத்துறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு கண்டனங்கள் தமிழ்நாட்டில் எழுந்துகிட்டு இருக்கு, உங்களுடைய பார்வை என்ன? நம்ம பல முறை இதை மீண்டும் மீண்டும் சொல்லி இருக்கிறோம். அவர் வந்து அனைவருக்குமான ஆளுநராக அவர் நடந்து கொள்வதில்லை. அவர் வந்து பாஜகவினுடைய பணியாளரை போலத்தான் நடக்கிறார், அவர் நடந்து கொள்கிறார். ஏன்னா இப்ப நீங்களே சொன்னீங்க, இந்த காவி வண்ணம் காவி உடை தரித்திருக்கிற திருவள்ளுவர் படத்தை பொதுவா யார் பயன்படுத்துவான்னு பார்த்தா இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் போடுவார், அதை போல பாஜக போடுவார்கள். இதை வந்து அவர் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லி இருக்கிற ஒரு உயர் பொறுப்பில் இருக்கார். அந்த பொறுப்பினுடைய மாண்பினை அதனுடைய கௌரவத்தை காப்பாற்றுகிற கடமையும் பொறுப்பும் ஆளுநருக்கு இருக்கிறது. இப்படி இருக்கிற சூழ்நிலை இவர் இதை செய்ய வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஆனா எதற்காக செய்கிறார் என்று சொன்னா, இதை வைத்து இந்த மண்ணிலே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றது தான் அவர் செய்கிறார். இவர்கிடம் நான் இந்த நேர்காணல் வாயிலாக நான் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்து சனாதனவாதிகள் வந்து சித்திரை ஒன்ன தான் புத்தாண்டாக ஏற்றுக்கொள்வார். ஏன்னா அவர்களுக்கு வந்து அந்த இந்து மதத்தினுடைய ஒரு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத ஒரு கருத்தினுடைய அடிப்படையில தான் அந்த புத்தாண்டை வந்து 60 ஆண்டுகளை அவர்கள் கொண்டாடுவார்கள். ஆனால் பகுத்தறிவாளர்கள் வந்து திருவள்ளுவருடைய பிறப்பின் அடிப்படையில், அதாவது இப்போது பிறந்திருக்கிற இந்த புத்தாண்டு வந்து 2055, அதாவது கிமு 31 காலத்தில் வள்ளுவர் வந்து வாழ்ந்தார், அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 31 ஆண்டுகளுக்கு முன்பானதான் வள்ளுவருடைய காலம் என்பது வரலாற்று ஆய்வாளர்களால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில கிமு 31 அடிப்படையாக வைத்து இப்போது 2000 தமிழ் புத்தாண்டை தான் நேற்றைய தினம் வந்து நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். அப்போ இனிமேல் வள்ளுவருடைய ஆண்டை வந்து ஆளுநர் ரவி ஏற்றுக்கொள்வாரா, அதை பயன்படுத்துவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று சனாதன துறவின்னு சொல்ற, அவர் வந்து துறவியா வாழ்ந்திருக்கிறாரா? ஏற்கனவே வந்து வள்ளலாரையும் சனாதன துறவி என்றார், இப்ப திருவள்ளுவரையும் சனாதன துறவி என்கிறார். அதாவது வந்து யாரெல்லாம் உங்களை உங்களால் எதிர்க்க முடியாதோ அவர்களை உச்சரித்து, அதாவது உச்சரித்துன்னுவாங்க, அவங்களையே நம்ம உள்வாங்கி அவர்களை நம்மவர்களாக மாற்றிக்கொள்வது வந்து இவர்களுக்கு தெரிந்த விஷயம்தான். இப்ப காந்தியடிகள் பாத்தீங்கன்னா காந்தியை பத்தி அவர்களுக்கு மாற்று கருத்திருக்கு, காந்தியை கொண்டவங்க தான் ஆர்எஸ்எஸ். ஆனால் அதே நேரம் தங்களுக்கு தேவையான நேரத்துல காந்தியம் இப்படி சொல்லி இருக்கிறது என்று சொல்லுவார்கள். இன்னும் சொல்ல போனா அம்பேத்கரையே பொருள் வந்து பயன்படுத்த தொடங்கி விட்டார். இப்படி எல்லா ஆட்களையும் அவங்க பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து தலைவர்கள் பஞ்சம், இவர்களுக்கு சித்தாந்தமோ தலைவர்களோ அங்கே வந்து அனைவருக்குமான தலைவர்களாக முன்னிறுத்துவதற்கு ஆட்கள் இல்லை. நீங்க உள்ளபடியே பாத்தீங்கன்னா இப்ப சனாதனம் என்ன சொல்லுது, அது நிலையானது, நான் சொல்லுவதைத்தான் நீ நம்பணும்னு சொல்லுது சனாதனம். ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாரு, யார் சொன்னாலும் நம்பாத, உனக்கு அது வந்து சரியான தோணுச்சா அது நீ செய் அப்படிங்கிறார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, அதான் திருக்குறள். இதையே தான் தன்னுடைய மொழிகளில் பெரியார் சொன்னார், நான் சொன்னேங்கிறக்காக நம்பாத, நீ வந்து உனக்கு மனசுல சரின்னு பட்டா அதை உறுதிப்படுத்திக்கிட்டு செய் அப்படின்னு சொன்னார். 1949 குறள் மாநாடு போட்டவர் பெரியார். திருக்குறளை தமிழகத்தினுடைய வீதி எங்கும் கொண்டு சென்று மக்கள் மயம் ஆக்கியது வந்து திராவிட இயக்கம்தான். இப்ப அதே போல பாத்தீங்கன்னா திமுகவையே ஒரு காலத்தில் வந்து திருக்குறள் முன்னணி கழகம் என்று சொல்வார். அந்த அளவுக்கு வந்து திருக்குறளை மக்களிடம் எடுத்து சென்றது திராவிட முன்னேற்ற கழகம். காரணம் என்னன்னா, எங்களுடைய பகுத்தறிவு கோட்பாடுகளின் கருத்துக்கள் தான் அதுல இருக்கு. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் முயன்று கூலி தரும்னு சொன்னவர். நீங்க வந்து தெய்வத்தால் ஆகாதுன்னு நம்புவீங்களா? நீ வந்து புத்தகத்தை கொண்டு போய் தலைமாட்டில் வச்சு படுத்துக்க, புத்தகத்தை வந்து சரஸ்வதிக்கு முன்னாடி வச்சுட்டா போதும் என்று சொல்லுவதுதான் உங்களுடைய வேலை. ஆனால் இது வந்து எங்களுடைய வேலை இல்லை.
இதற்கெல்லாம் உச்சபட்சமாகவே போவோம். உலகத்தில் எந்த மதத்திலும் இல்லாத அளவுக்கு ஒரு ஜாதிய படிநிலையை, அதாவது கேடர்வைஸ் கேஸ்ட் சிஸ்டம், அதாவது சூத்திரன் அவனுக்கு மேல சத்திரியன், அதுக்கு மேல வைசியர் பிராமணர், இப்படி ஒரு கேஸ்ட் வந்து ஒரு படி மாதிரி கொண்டு போய், அதாவது எப்படின்னா மொத்தமா இருந்ததுன்னா எல்லாரும் சேர்ந்து எழுத்துருவாங்க. என்ன மேல ஒருத்தன் மிதிப்பானா அந்த கோபத்தை சேர்ந்து நான் கீழே ஒருத்தனா இன்னும் மீசிக்கலாம். அப்போ இந்த இதை விட்டு யாரும் வெளியே போக மாட்டாங்க. இப்படி ஒரு ஜாதிய படிநிலையை கொண்டு வந்துருக்கிறது உங்களுடைய சனாதனம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்றாரு வள்ளுவர். ஆக இப்படி சனாதனத்துக்கு எதிராக ஒரு சான்றுகளோடு நிற்கிற ஒரு திருக்குறளை பத்து நீங்க வந்து அது எப்படி உங்களுடைய சனாதனவாதின்னு சொல்றீங்க திருவள்ளுவரை? அப்ப இது மக்களுக்கு புரியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனால் இந்த மண்ணில் வந்து மக்கள் வந்து போதிய அரசியல் அறிவு பெற்றவர்கள், அதே போல இலக்கியத்திலே அறிவு பெற்றவர்கள். நீங்க பண்றது வந்து அந்த வேலையை அவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் முடிவெடுப்பார்களே தவிர, இதை வச்சு நீங்க இந்த வள்ளுவ படத்தை காவியில போட்டோடனே மக்கள் அதை வந்து நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் இங்க நடக்காது. சனாதனத்திற்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சிற்கு ஏற்கனவே தமிழ்நாட்டுல கோவாரண்டோ வழக்கு போடப்பட்டுச்சு. அந்த கோவாரண்டோ வழக்கே செல்லாது என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வைத்த அந்த வாதம் என்பது நீங்கள் சொல்வதை போல பராசக்தி வாதமாகவே பார்க்கப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட பராசக்தி வாதம் இப்பொழுது பாட்னாவிலும் ஒழிக்கப் போகிறது. வட இந்தியாவில் இப்படிப்பட்ட வாதங்கள் வைக்கப்படும் போது பாஜகவுடைய அரசியலே ஆட்டம் கண்டுவிடும் என்பதையும், ஆளுநர் ரவி அவர்கள் அரசாங்க பிரதிநிதியாக இருந்து கொண்டு அரசாங்கம் பயன்படுத்தக்கூடிய திருவள்ளுவர் படத்தை தாண்டி பாஜக பயன்படுத்தக்கூடிய இந்து மக்கள் கட்சி பயன்படுத்தக்கூடிய இந்த திருவள்ளுவர் படங்களை பயன்படுத்துவது என்பது பாஜகவுக்கே குளிவிருக்கக்கூடிய செயல்தான் என்பதையும் நம்ம நேயர்களுக்கு விலகும்படி எடுத்துக் கூறியிருக்கீங்க. நிகழ்ச்சி கலந்த நம்பிக்கை ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.